ஆ ஓகே பாஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இன்ச் எல்இடி டிவி, இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் ஆகலை. வைஃபை கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் வருது, அப்படிங்கிற சர்ச்சிங் சர்ச்சிங் இந்த மாதிரி ஒரு எரர் வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறத ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாமா வெயிட், இங்கே வந்துமா. அப்படி இது கழுத்தில் மட்டும் எடுத்து போகலாம். தனித்தனியாக பிரித்து எந்த ஸ்க்ரூ எங்கே கலாட்டுறோம் அப்படின்றத தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றி மாட்ட அவங்க பிரச்சனை. பார்த்தீங்கன்னா 40 ஒரு நல்ல ஒரு சவுண்ட் பார் மாடல் டிவி, சவுண்ட் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிவி, ஒரு பிராண்டட் டிவி அப்படின்னாலே ஒரு சின்ன வாரண்டி ஸ்டிக்கர் இருக்கும். இதான் அந்த ஸ்டிக்கர். கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கருக்கு கீழே ஒரு ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டினா மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியும். இதான் அந்த ஸ்க்ரூ. இந்த ஒன்று ஸ்க்ரூ ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா கீழே ஸ்டிக்கரில் தடவி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் தெரியும், அதை வச்சு கழட்டிடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிட்டேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல பாக்ஸ் டைப் ஸ்பீக்கர். இந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த வயர்லெஸ் ஆண்டனால தான் வரும். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா வயர்லெஸ் ஆண்டனா வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைன்னா ரீகனெக்ட் மட்டும் பண்ணுற எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்ன கஷ்டான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ மாட்டுறோம். இப்போ மாட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம், கரெக்டாக வயர்லெஸ் கனெக்ட் ஆகி ஓடிச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை கண்டிப்பாக ஃபுல் போர்டை தான் மாற்றணும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இதில் வந்து இதில் வைஃபை கார்டு வந்து சின்ன போர்டு இதுலேயே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா வந்து இதை தனியாக ரிமூவ் பண்ணிட்டு எடுக்க முடியாது. அதனால் சப்போஸ் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகாட்டி இப்போ முடிச்சுட்டு இந்த நம்ம திருப்பி இந்த ரீஇன்சர்ட் பண்ணியிருக்கேன். ரீசென்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். வயர்லெஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேறு போர்டு தான் மாற்றணும். இதில் தவிர இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம கீபேட், அதுக்கடுத்து ஸ்பீக்கர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த ஊஃபர் டைப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி. தனியாக பாக்ஸ் டைப் ஸ்பீக்கர் கொடுத்தோம், நல்ல குவாலிட்டி இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு பேர் தான் எல்விடிஎஸ் கனெக்டரு. இந்த கனெக்டர் வழியாக தான் நம்மளோட ஸ்க்ரீனுக்கு போய் நம்ம படம்லாம் தெரியும். ஸ்க்ரீன் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதுலேயே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பாண்டா, இதான் அந்த ஸ்க்ரீனோட பிராண்டு. பாண்டாவில் 385R. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம 40 இன்ச்னு சொல்லுவோம். இது வந்து இது பேனலோட சைஸ் அப்படின்னு ப்ராப்பர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 38.5 தான். இதைத்தான் வந்து சிலர் வந்து 40 சொல்லுவாங்க, 42 சொல்லுவாங்க, 43 சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் பேனலுக்குள்ளே போயிட்டு பேனலோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட ஒரிஜினல் சைஸ் தெரியும். வெளியில் நீங்கள் பாக்ஸில் வச்சுருக்கிறத வச்சு ஒரிஜினல் சைஸ் சொல்ல முடியாது. இதில் நீங்கள் கரெக்டாக நான் காமிக்கிறேன் பாருங்க, பாண்டாவில் 38.5R இதே என்னோடய மாடல்.
மாதிரி பாருங்க, சர்வீஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி என்கொயரிஸ் எதுனாலும் தாராளமாக கேட்கணும், நம்ம தாராளமாக நம்மளோட கால் பண்ணி கேட்கலாம். எங்களோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 1/8 போட்டிருக்கு, 1 GB 8 GB. ரெகுலர் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் டெக்னிக்கல் ஐடியாஸ் ப்ளஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ரெகுலர் நம்ம சேனலில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.